தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அத்துடன் நேற்று சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநரின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து அவை மரபு மீறலை கண்டித்து உடனடி எதிர்வினை ஆற்றிய முதல்வரின் நடவடிக்கை போற்றுதலுக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அந்த எதிர்வினையை விரைவான முடிவை எடுத்து ஆற்றிய அந்த எதிர்வினையை பாராட்டினோம். ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலான கருத்து முரண் அல்ல அது. இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு மற்றும் அதிகாரங்கள் தொடர்பான ஒரு முரண்பாடு. ஆளுநர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இதை செய்யவில்லை. அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டுதான் இதை செய்திருக்கிறார். ஏற்கனவே அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட உரை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் சட்டப்பேரவையிலே ஆளுநர் படிப்பதற்கு வைக்கப்படுகிறது. ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அது அச்சுக்கே செல்லுகிறது. ஆக ஆளுநரின் ஒப்புதலோடு அச்சிடப்பட்ட அவரது உரையை அவர் அதில் உள்ளவாறு படிக்காமல் சில பகுதிகளையும் சில வார்த்தைகளையும் தவிர்த்திருக்கிறார். சிலவற்றை தன்னுடைய விருப்பம் போல் இணைத்து வாசித்திருக்கிறார். இது சங்பரிவார்களின் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட செயல் திட்டங்களுள் ஒன்று என்றுதான் உணர முடிகிறது. இதை மீறி படிக்கக்கூடாது, புதிதாக எதையும் இணைக்கக்கூடாது என்பது அவருக்கு தெரியாததல்ல. அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் நாகாலாந்தில் கவர்னராக இருந்தவர்தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு அதிகாரியாகவும் இருந்து பணியாற்றியவர், ஒரு பியூரோக்ராட். எனவே அவருக்கு புரோட்டோகால் என்னவென்று தெரியும், அவை மரபுகள் என்னவென்று தெரியும். அவர் இருக்கிற பொறுப்பு என்பது ஒரு அரசமைப்பு சட்ட பிரதிநிதி என்பதையும் அவர் அறிவார். அவர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், சட்டப்பேரவையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்ற வேண்டும் என்கிற அனைத்தும் தெரிந்தவர், முன் அனுபவம் உள்ளவர். இவ்வாறு செய்கிறார் என்றால் அது உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்த ஒன்று. எனவே இதை அனுமதிக்க முடியாது. இதை உணர்ந்த முதல்வர் அவர்கள் அந்த இடத்திலேயே விரைவான முடிவெடுத்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை என்பதை இந்த நடவடிக்கையின் மூலம் தன்னை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை பாராட்டுகிறது. அவருடைய முடிவுகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பது என்பதையும் வெளிப்படுத்தும் வகையில் வருகிற 13ஆம் தேதி மாலை 3 மணியளவில் சைதையிலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட இருக்கிறோம். இந்த போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிறது என்றாலும் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் போராட்டம். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறது. அவர் தமிழகம் என்றோ தமிழ்நாடு என்றோ அழைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாடு லட்சணையை புறக்கணித்தார் என்றால் வேண்டுமென்றே அவர் செயல்படுகிறார். தமிழ்நாடு அரசை அவர் ஆத்திரமூட்டலுக்கு இலக்காக்குகிறார் என்றுதான் தெரிகிறது. இது
வழியிலே காலை நீட்டி வம்பு இழுக்கக்கூடிய ஒரு செயலாக தெரிகிறது. வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பின்பற்றக்கூடிய இலட்சணைகளை ஆளுநர் புறக்கணிக்கிறார், தமிழ்நாடு என்கிற பெயரை புறக்கணிக்கிறார், திராவிட அரசியலை விமர்சிக்கிறார் என்றால் அவர் இங்கே ஆளுநராக இருப்பதற்கு தகுதியற்றவராகிறார். அவரை வெளியேற்றுகிற வரையில், தமிழ்நாட்டிலிருந்தே வெளியேற்றுகிற வரையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்களை முன்னெடுக்கும், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து போராடும். ஆளுநருக்கு எதிராக ஒரு இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு தொடர் இயக்கத்தை மேற்கொள்ள எதுவும் திட்டமிட்டிருக்கீங்க? அது ஒரு நல்ல ஆலோசனை, வரவேற்கிறோம். இடதுசாரிகளோடும் இதர ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் வழக்கம் போல செயல்படுவோம். இதற்கென்று ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறோம். அந்த கமிட்டி ரிப்போர்ட் விரைவில் வரும். சட்டப்பேரவையில் இது குறித்து உரிய விளக்கம் தரப்படும் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். அது யாருன்னே வந்து எந்த குழுவும் கிடைக்கல. அங்கே இருக்கிற மக்களும் வந்து எங்களுக்கு யார் செய்திருப்பார்கள் என்று சொல்வதற்கான ஏதுக்கள் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உடனடி காரணிகள் என்று எதுவும் அங்கு நடக்கவில்லை. உடனடியாக காரணங்கள் என்றால், அண்மை காலத்தில் அவர்களுக்கிடையிலே சண்டை, சச்சரவு, மோதல் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை. கோவிலுக்குள் விளைய விட மாட்டார்கள், இரட்டைக்கு விளைமுறை இருக்கிறது என்பதெல்லாம் காலங்காலமாக இருந்து வருகிற முரண்கள். அண்மை காலத்தில் சாதி அடிப்படையிலே எந்த சண்டையும் ஏற்படவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை அடையாளம் காண்பதிலே ஒரு சிக்கல் இருப்பதாக தெரிகிறது. 20 பேருக்கு அந்த குழு, அதாவது காவல்துறை அதிகாரியின் தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிற குழு 20 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்து விசாரிப்பதற்காக அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் மீது சந்தேகம் உள்ளவர்களை அழைத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நான் முதல்வரிடத்தில் பேசும்போது அந்த குழு அறிக்கை தர இருக்கிறது, விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது கைவிடப்படலை, தள்ளி வைத்திருக்கிறோம். இப்போ ஆளுநர் பிரச்சனையை நாங்கள் முன்னிறுத்தி 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் முடித்தவுடனேயே 18 அல்லது 19 தேதிகளில் திட்டமிட்டவாறு வேங்கை வயல் பிரச்சனைக்காக அந்த அநாகரிகத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். நன்றி.